வணக்கம். சற்று முன் வெளியான இன்றைய மாலை 4 மணி முக்கிய எச்சரிக்கைகள். 18/7/2022 இன்றைய திங்கட்கிழமை மாலை முக்கிய எச்சரிக்கைகள். வன்முறை நடந்த பள்ளி மாணவர்கள் வேறு பள்ளியில் படிக்க நடவடிக்கை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தற்போது புதிய அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சின்னசேலம் அருகே உள்ள தனியார் பள்ளியை படித்த மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க வந்த ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டார். கள்ளக்குறிச்சி கலவரம் குறித்து அமைச்சர்கள் குழு நேரில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தற்போது அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். ரேஷன் கார்டுகளுக்கு ஏற்ப மத்திய அரசால் அனைத்து வகையான வசதிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது ரேஷன் கார்டுகளின் வசதியை கருத்தில் கொண்டு மற்றொரு அறிவிப்பை உத்தரப்பிரதேச அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி இலவசம். இந்த சலுகை இன்று முதல் 75 நாட்களுக்கு மட்டுமே இந்தியாவில் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குட் நியூஸ். இனி வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. இனி சென்னையில் இந்த நெருக்கல் எல்லாம் இருக்காது என கூறப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழக முதலமைச்சர் MKstalin முழுமையாக குணமடைந்து விட்டதை அடுத்து அவர் இன்று காலை 9:45 மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியமூரில் இயங்கி வந்த தனியார் பள்ளியில் பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவியின் மர்ம மரணத்தில் 8 பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டுள்ளது. 128 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். நன்றி. வணக்கம்.